வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம நியூஸ் பார்த்துருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணுறாங்களா வைப்பு தொகை, இது வந்து 500,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டெபாசிட்டோட கான்ஃபிடென்ஸ் நாங்கள் பெறுவதற்காக இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ என்ன இது, இந்த இன்சூரன்ஸ்னால் யாரெல்லாம் பயன்பெறுவாங்க, என்ன மாதிரியான பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதனால் இதை கொண்டு வந்திருக்காங்க, இதனால் யாரெல்லாம் பயனடைவாங்க, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த பிரச்சனைக்கு ஏன் வரோம் இதுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பணம் நம்ம வந்து பேங்க்கில் போட்டால் தான் சேஃப்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அங்கேயே சேஃப் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ இது இந்த மாதிரி எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். ரீசெண்டாக வந்து பிஎம்சி பேங்க், பஞ்சாப், மகாராஷ்டிரா கார்பரேட்டிவ் பேங்க்கை பார்த்துருப்போம், அப்புறம் எஸ் பேங்க்கை பார்த்துருக்கோம், அப்புறம் நம்ம லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதனால் ஆர்பிஐ வந்து அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொராட்டியம், அதாவது சில விலக்கு, அதாவது அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பர் டேவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை அதில் டெபாசிட் பண்ணவங்க வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிமிட்லாம் கூட செட் பண்ணியிருந்தாங்க. 30,000 தான் எடுக்க முடியும், 40,000 எடுக்க முடியும், இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ நம்மளுடைய பணமாக இருந்தால் கூட நம்மளால் உடனடியாக அதை எடுக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ அந்த பேங்க்கு ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போகும்போது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி டைமில், இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ போட்டிருந்தாலும் என்ன தான் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இல்லை பேங்க் சைடுலேருந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா தான் அங்கே இன்சூரன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தா கூட 1,00,000 ரூபா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான், அது வந்து அஷூரன்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அதுவும் அந்த அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நாள் ஆகும், இயர்ஸ் கணக்கில் ஆகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பேங்க் நிறைய அடிக்கடி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது தான் இந்த இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேச்சு பொருள் வந்துச்சு, இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த விவாதம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக எப்போ இதை வந்து மாற்றுறாங்கன்னு பார்த்தோம், 1993 தான் 1,00,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபா வரைக்கும் இன்சூர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டெபாசிட்டுக்குன்றதை அறிவித்தாங்க. ஸோ 1993 இப்போ கிட்டத்தட்ட 27 வருஷமாக அதில் வந்து சேஞ்சே பண்ணலை அப்படின்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 50,000 ஏறக்குறைய அந்த லெவலில் தான் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ 2011 ஒரு தாமோதரன் கமிட்டி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சேவ் பண்ணுறாங்க, நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர் வைக்கிறாங்க, நிறைய பணமும் வருது அப்படின்றதுனால நாம்ளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இன்சூர் பண்ணுறோம் இல்லையா அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்ட்டில் இந்த ஆக்ட் வந்து வந்துச்சு இல்லையா, DICGC ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் இதை வந்து இந்த இன்சூர் பண்ண அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க யார் அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்பிஐ இருக்காங்களே அவங்களுடைய டைரக்ட் சப்சிடரி தான் அவங்க. ஸோ அவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வர மாதிரி 5,00,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு லிமிட் அப்படின்றது தான். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் என்னென்னா, இந்த டைம் லைனிங் குறைச்சிருக்காங்க. ஸோ 90 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு 45 டேஸில் அவங்க வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க, அடுத்த 45 டேஸில் நம்மளுடைய அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது நம்மளை வச்சிருக்க பேங்க் வந்து திவால் ஆச்சுனா அப்படின்றப்ப நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஷார்ட் பீரியடில் நம்மளுடைய பணம் கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த அமைப்பு இருக்காங்க இல்லையா, நம்ம DICGC, அவங்களுக்கு எப்படி இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்கிட்ட யார் மெரி டேக் ஓவர் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களோட சொத்தை விதோ இல்லை அந்த பேங்க் கூட அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை அவங்க ரெக்கவர் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் வரும், என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான அக்கௌண்ட்டுக்கெலாம் நம்ம இது பொருந்தும் அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் இதில் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, ரெக்கரண்ட் நம்ம RDலாம் போடுவோம் இல்லையா, ரெக்கரண்ட் டெபாசிட்டாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரே பேங்க்கில் வந்து வெரைட்டி சேவிங்கில் ஒன்று, ரெக்கரண்ட், இந்த மாதிரி நிறைய இதில் வச்சு 5,00,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கோம், இது எப்படி கவர் ஆகும்னு பார்த்தா, பர் அக்கௌண்ட்டுக்கு பர் பேங்க்குக்கு ஒரு டைம் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ வெரைட்டியாக சேவிங்கு, கரண்ட்டு இல்லை ஃபிக்ஸடு எப்படி வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து 5,00,000 ரூபா வரைக்கும் தான் அவங்க நம்மளுக்கு இன்சூர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுவே நம்ம வந்து மோர் தென் ஒன் பேங்க்கில் நம்ம பிரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் 5,00,000 ரூபா, இன்னொரு பேங்க்கில் 5,00,000 ரூபான்னு வச்சுருந்தோம் அப்படின்னா, ரெண்டு பேங்க்கும் அட் அ டைமில் திவால் ஆனால் ரெண்டு பேங்க்லேயும் நம்மளுக்கு வந்து 5,00,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் இது மூலயமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம பிரித்து வைக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்றத பார்க்கணும். ஸோ உதாரணம், நம்ம 5,00,000 ரூபா கீழே டெபாசிட் வச்சுருந்தோம்னா ஃபுல் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும், அது வந்து ஆஃபீஸாக எல்லாமே வந்துடும் இல்லையா. ஸோ அதை பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
இது இன்சூர் இன்சூரன்ஸ் அந்த நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டோடைய அமௌண்ட்டை வந்து இன்சூர் பண்ணுறது அதிகம் பண்ணியிருக்காங்க இல்லையா, 1 to 5 lakhs. ஸோ இதனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா, யார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க ஏற்கனவே வந்து ஒரு 100 rupees டெபாசிட் இருக்குன்னா பேங்க்கில், அதுக்கு வந்து 10 paisa வந்து இன்சூரன்ஸாக இந்த பேங்க்லாம் வந்து செலுத்திட்டுருக்காங்க DICGC அவங்களுக்காக. ஸோ இப்போ இதை வந்து 12 paisa இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த ஆக்ட் படி 0.15% வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 12 paisa இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றதையுமே இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருடைய அமௌண்ட்டுமே இதில் வந்து இன்சூர் பண்ணிட்டியாச்சா அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேங்க்கில். ஸோ அப்போ அவங்களுடைய பணத்தெல்லாம் இன்சூர் பண்ணலை அப்படின்றதையும், ஒரு ஃபாரின் கவர்மெண்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையுமே அவங்க வந்து இன்சூர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரா பேங்க் ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கில் வச்சுருந்தாலும் அதையும் இன்சூர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட எய்ம் பார்த்தோன்னா மக்களோட பணத்தை காப்பாற்றணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது மூலிமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 98% அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இன்சூர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட், இது ஒரு இதன் மூலிமா 76 lakh crore வந்து இன்சூரன்ஸ் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தகவலை மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மூலிமா நம்ம இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதனால் ஒரு 50% டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து இன்சூர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 90% அக்கௌண்ட்ஸும் 50% மணியும் வந்து இப்போ இதனால் இன்சூரன்ஸ் செய்யப்படுகிறது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதை ஃபாரின் கூட கம்பேர் பண்ணால் இது வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஃபாரினில் எடுத்திங்கன்னா 80% அக்கௌண்ட்டும் இல்லை 20 to 30% மணி தான் இன்சூர் பண்ணியிருப்பாங்க. அதை விட அதிக லெவலில் நம்ம பண்ணியிருப்போம். வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம நிறைய அக்கௌண்ட்டையும் அதோட பணத்தையும் நம்ம வந்து இன்சூர் பண்ணுறோம் அப்படின்றது தான் கவர்மெண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன அப்படின்னா, டெபாசிட் பண்ணுறவங்க வந்து கான்ஃபிடென்ட் வரும், அவங்களுக்கு பேங்கிங் செக்டரே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா எல்லோரும் வந்து பேங்க்கில் நம்பி வைப்பாங்க. அந்த பேங்க் வந்து திவாலானா இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தால் இல்லை இன்னொரு மெர்ஜர் போனால் இந்த மாதிரி ஒரு பண்ணால் கூட நம்மளுடைய பணம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப டைம் ஆகாது, அதுவும் 90 days நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய இன்சூர் பண்ண அமௌண்ட் 5 lakh வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்றது தான் இது மூலிமா இந்த அறிவிப்பு இந்த ஆக்ட் மூலிமா. இந்த ஆக்டை வந்து ஆகஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா இது கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்குமே வந்து இதை பற்றி தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.